லால்பேட்டையில் முஸ்லிம் ஜமாத் சார்பில் நபிகள் நாயகத்தை இழிவாக பேசிய பிஜேபி நிர்வாகி கல்யாணராமனை கைது செய்ய கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே லால்பேட்டையில் முஸ்லிம் ஜமாத் சார்பில் நபிகள் நாயகத்தை இழிவாக பேசிய பிஜேபி நிர்வாகி கல்யாணராமனை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தி லால்பேட்டை கைகாட்டியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதற்கு ஜமாத் தலைவர் அப்துல் ஹமீத் தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் செயலாளர் அமானுல்லா, பொருளாளர் அப்துல் அகமது ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் லால்பேட்டை அரபு கல்லூரி பேராசிரியர் முகமது அலி, நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் முகமது அன்சாரி, தளபதி சபிகுர் ரஹ்மான் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினார். இதைத் தொடர்ந்து பிஜேபி நிர்வாகி கல்யாணராமனை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. நாம் எல்லாம் அமைதியா இருப்பதிலே நியாயம் இருக்கிறது, ஆனால் தவறாக பேசக்கூடியவர்களை காவல்துறை பார்த்துக் கொண்டு அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது அது வேதனைத்தான் தருகிறது. அதை தாண்டி நீதித்துறையும் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது வேதனைத்தான் தரை. முஸ்லிம்களும் இந்து சகோதரர்களும் ஒற்றுமையாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்டுக்கு இடையிலே, அரபு நாட்டிலே ஒரு இந்து சகோதரன் ஒரு முஸ்லிமை கொன்றுவிட்டான். நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம், ஒரு நாட்டிலே உரிமை கிடையாது. ஒரு நாற்காலியிலே இருக்கிற நான்கு கால்களைப் போல இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், புத்த மதத்தை சார்ந்தவர்கள், அதே போல பஞ்சாப் இனத்தை சார்ந்தவர்கள் என்ற மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எதிராக இவன் பேசிய இந்த பேச்சிற்கு முறையான நடவடிக்கை எடுத்து அவனுக்கு தேசிய பாதுகாப்பு ரீதியிலே அவனுக்கு ஒரு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் பெற ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.